Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட ஆகஸ்ட் மந்தோட சேவிங் தான் பார்க்க போறோம். நான் ஜூலை மந்தோட சேவிங் வீடியோ வந்து போடல, ஏன்னா நான் அந்த மாதம் வந்து சேவ் பண்ணவே இல்லை. ஏன்னா அது வந்து ஆடி மாதமாக போச்சு. ஸோ எங்களுக்கு வந்து வீட்டு பட்ஜெட்டுக்கு வந்து அது கரெக்டாகிடுச்சு. ஏன்னா கோவில் வரி கொடுக்கணும், ஸோ டொனேஷன் வந்து கேட்பாங்க இல்லையா ஃபங்க்ஷன் டைமில். ஸோ அதுக்கு இதுக்குன்னு சொல்லிட்டு சாமிக்கு செலவு அந்த இதுவில் எல்லாமே போயிடுச்சு. இது எல்லாம் மிடில் கிளாஸ் லைஃப்லேயும் நடக்கிறது தான். ஸோ நம்ம வந்து நம்மளோட சேலரி வந்து அன்றாட செலவுக்கே சரியாக இருக்கணும் போது நம்ம எக்ஸ்ட்ராவாக சேவ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும். ஸோ நான் வந்து ஜூலை மந்த் வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணல. ஸோ ஆகஸ்ட் மந்த் வந்து இப்போ நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த மந்த் வந்து நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஆல்ரெடி வந்து ஜூன் மந்த் நான் சேவ் பண்ண வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து நிறைய மணி சேவிங் சேலஞ்சஸ்லாம் போட்டுட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மணி சேவிங் டிப்ஸும் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அவங்களுக்கும் வந்து ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு மணி சேவ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வாங்குகிற சேலரி வந்து நம்ம பொருளாதாரம் வந்து ரொம்ப இதுவாகிட்டே இருக்குது. அதனால் வந்து எல்லாமே அமௌண்ட் வந்து எல்லா விலையுமே வந்து ஏறிட்டே இருக்கிறதுனால நம்மளால் சேவ் பண்ண முடியல. விலை ஏறுற மாதிரி நம்மளுக்கு சேலரி வந்து இன்க்ரிமெண்ட் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதில் இருந்து நம்ம எப்படி அமௌண்ட்டை சேவ் பண்ணலாம் அப்படிங்கிறத வீடியோலாம் போட்டுட்ருக்கோம். ஸோ பாருங்கள். ஓகே, இப்போ நான் இது வந்து ஆகஸ்ட் மந்தில் எவ்வளோ அமௌண்ட் வந்து சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறது பார்க்கலாம். எனக்கே எக்ஸைட்டடாக இருக்குது, இன்னும் நான் கவுண்ட் பண்ணலை. ஸோ இப்போ தான் நான் கவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ வாங்க நான் எப்படி அமௌண்ட் சேவ் பண்ணுங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற செலவுலேருந்து தான் நான் சேவ் பண்ணுற அமௌண்ட் இது. ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்கும். நான் ஆல்ரெடி லாஸ்ட் மந்தில் போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா ஜூன் மந்த்து சேவிங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அதில் வந்து சில்ட்ரைக்கெலாம் வந்து நான் காயின்க்கு ரெட் கலர் பாக்ஸ் வச்சுருந்தேன். ஸோ அது வந்து தம்பி எடுத்து விளையாடிட்டு இருந்தான். ஸோ அதனால் வந்து நான் அந்த பாக்ஸை இது பண்ணிவிட்டு இந்த சில்வர் பாக்ஸில் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா 2 மாதம் சேஞ்சஸ் இருக்கும். இதில் ஜூலை மந்தோடதும் இருக்கும், ஆகஸ்டோடு தான் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் நான் இன்னும் கவுண்ட் பண்ணல. இது அப்படியே தான் நான் வைக்க போகிறேன், கவுண்ட் பண்ணலை. இதில் இருக்கிறது மட்டும் நான் கவுண்ட் பண்ண போகிறேன் இப்போது. ஸோ நம்ம அதில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதெல்லாம் நான் எப்படி சேவ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுக்குற அமௌண்ட்லேருந்து தான் நான் இதை வந்து சேவ் பண்ணுறேன். இதில் வந்து இன்னும் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சேஞ்ச் வேணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சேஞ்செல்லாம் எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து 100 ருபீஸ், இப்போ 50 ருபீஸ் எடுத்தாங்கன்னா எனக்கு 50 ருபீஸ் நோட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி 100 ருபீஸ், ஏன்னா 10 ருபீஸ் டெய்லி வந்து அவங்களுக்கு வந்து வண்டி ஸ்டாண்டுக்கு கொடுக்க வேண்டியிருக்குது. ஸோ அதனால் வந்து அவங்க வந்து 10 ருபீஸ் சேஞ்சஸ்லாம் இருந்துச்சுன்னா என்கிட்டருந்து வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் என்கிட்ட கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு கொடுக்குற, அதாவது வெஜிடபிள்ஸ் வாங்குறது, கிராசரி வாங்குறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் என்கிட்ட கொடுக்குற அமௌண்ட்லேருந்து தான் நான் இந்த அமௌண்ட் வந்து சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் எவ்வளோ அமௌண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து எனக்கு வந்து பால் செலவு கம்மியாயிடுச்சு. ஸோ அதனால் அந்த அமௌண்ட்டை வந்து நான் இதில் சேவிங்ஸில் எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா 750 something எங்களுக்கு பாலுக்கு வந்து செலவாகும். ஸோ இப்போ வந்து இங்கே வீட்டில் வந்து மாடு கன்று போட்டிருக்கிறதுனால என்னோடய மாமியார் வீட்டிலேருந்து எங்களுக்கு பால் வருது. ஸோ அதோட அமௌண்ட்டுனால நாங்கள் அங்கே அமௌண்ட் கொடுக்குறது இல்லை இல்லையா. ஸோ ஃப்ரீ பால் தானே, அதனால் நாங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நான் சேவிங்ஸில் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதம். ஸோ அதோட 700 இதில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மந்த் என்னோட சேவிங்ஸு. ஸோ சேஞ்சஸும் இருக்கும். இந்த மந்த்து தான் இவ்வளோ சேவிங்ஸ் தான் இருக்குது. ஸோ இது எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்களும் வந்து நம்ம சேனலை பார்த்து நிறைய மணி சேவிங்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா எந்த சேலஞ்ச் வந்து நீங்கள் எடுத்து பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள்.
ஏன்னா பார்க்குறவங்களுக்கும் கமெண்டில் சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ஸோ எனக்குமே அது கொஞ்சம் ரொம்ப மோட்டிவாக இருக்கும். ஏன்னா நம்ம சேனல் பார்த்து நம்மளோட ஐடியாவும் ஒரு ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். இன்னும் வந்து நான் நிறைய வந்து வீடியோஸ் நான் புது புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு போட்டு வரேன். அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம செப்டம்பர் மந்தோட மணி சேவிங் சேலஞ்சும் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம நோட் எல்லாமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன், எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போது கவுண்ட் பண்ணலாம். 4 நோட் இருக்குது, 800 ரூபா இதில் இருக்குது, இதில் பார்த்திங்கன்னா 90 ரூபீஸ் இருக்குது, இதில் வந்து 400 இருக்குது, 50 ரூபீஸ் வந்து 2 நோட்டு அதாவது 100 ரூபீஸ் இருக்குது, 500 வந்து 1, 500 ரூபீஸு, 20 ரூபீஸ் பார்த்திங்கன்னா 4 நோட்டு இருக்குது. ஸோ இது வந்து 80 ரூபா இருக்குது. ஸோ டோட்டலாக எவ்வளோ அமௌண்ட் நம்ம இந்த ஆகஸ்ட் மந்தில் நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1970 ரூபா வந்து நான் சேவ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உண்டியலில் போட்டுருவேன். ஏன்னா இது வந்து தீபாவளி செலவுக்கான அமௌண்ட்டாக நம்ம சேர்த்து வைக்கலாம். ஸோ அப்போது இருக்கிற செலவு வந்து நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து நான் தீபாவளி செலவுக்காக எடுத்து வைக்க போகிறேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.